வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அனீமியா. நம்ம கண்ட்ரியில ரொம்ப காமனா இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ். அதை எப்படி ஏர்லியா ரெகக்னைஸ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்றதுன்னு பார்க்கலாம். ரத்த சோகை. ரத்த சோகை நிறைய காரணத்தினால வரலாம். ஆனா நம்ம கண்ட்ரியில ரொம்ப காமனா வர்றது இரும்பு சத்து குறைபாடு, அயன் டெஃபிஷியன்சி, நம்ம விட்டமின் டெஃபிஷியன்சினால வர அனீமியா தான். இது எல்லா ஏஜ் குரூப் பீப்புளையும் அஃபெக்ட் பண்ணலாம். ஸ்கூல் சில்ட்ரன், காலேஜ் கேர்ள்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்கிங் உமன், எல்டர்லி, எப்பப்போ சத்து குறைபாடு வந்தாலும் இந்த ரத்த அளவு ஹீமோக்ளோபின் சொல்லுவோம். அந்த ஹீமோக்ளோபின் தான் நம்ம உடம்பு ஃபுல்லாக ஆக்சிஜன் கொண்டு போய் எல்லா உறுப்புகளுக்கும் செலுத்தும். எப்போ அந்த ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிடுது. இப்போ ஹீமோக்ளோபினுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் இருக்குது. மென் அப்படின்னா 13-17, உமன்னா 12-15. 10 கீழே குறையும் போது டயர்ட்னஸ், படபடப்பு, முடி உதிர்றது, நெகம் ஒரு மாதிரி பிரிட்டில் ஆகிறது, சிம்கோப் அப்படின்னு சொல்லுவோம், கொஞ்சம் மயக்கம் போட்டு விழுகிறது, இல்லை கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்குறது, டயர்டாகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வருது. நிறைய பேர் இது ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால வருது, நம்ம ஓவர் ஒர்க் பண்ணுறதுனால வருதுன்னு நினச்சிட்டு இந்த சிம்டம்ஸை இக்னோர் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஆகுது, இந்த ஹீமோக்ளோபினோட லெவலு 6 கீழே போயிடுச்சுன்னா ஹார்ட்டுக்கு ஆக்சிஜன் பத்துறதில்லை, அதனால் ஹார்ட் ஃபெயிலியர் போயிடுது. ஹார்ட் ஃபெயிலியர் வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ் தான் பண்ணணும். ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நிறைய அயன் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட வேண்டியது வருது. ஆனால் இதுவே நம்ம கொஞ்சம் ஏர்லியாக இந்த டயர்ட்னஸ் ஒரு 10 or 11 இருக்கும்போது கண்டுபிடிச்சோம்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு குடலில் இருக்கிற ஒரு பூச்சி, அந்த பூச்சிக்கு ஒரு மாத்திரை கொடுத்தா போதும் இந்த அனீமியா கரெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இரும்பு டேப்லெட்ஸ் கொடுக்க வேண்டியது வரும். அப்புறம் டயட்டு, அந்த கீரை, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி டயட்டில் கரெக்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ ஈஸியாக நம்ம ஒரு சின்ன ஒரு பிளட் டெஸ்ட், அதாவது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஸோ அதை ஒரு 300 டெஸ்ட் அதை பண்ணிட்டு நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அது எதுனாலன்னு கண்டுபிடிச்சிட்டு ஈஸியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட்டுட்டு என் ஸ்டேஜில் ஹார்ட் ஃபெயிலியர் வரைக்கும் தள்ளி போட வேண்டாம். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. பை.